என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறதுல நான் என்னுடைய மாடுலாக இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்கார் இருக்கும். இது மாதிரி ஒரு அற்புதமான ப்ராக்டிஸ் உலகத்தில் எதுவுமே இருக்காது. ரன்னிங்க்கு ஈக்குவல், ஸ்விம்மிங்க்கு ஈக்குவல் அந்த சூரிய நமஸ்கார் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் திரிகோணாசனா பெஸ்ட்டு, ஏஜ்டு பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இது திரிகோணாசனா. இந்த கோணாசனா கோணாசனான்னு எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் குழந்தை பிறக்காத உங்களால் தான் மிஸ்டேக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி லேடிஸ் கோணாசனா கோணாசனான்னு முடிகிற ஆசனங்களை செஞ்சிங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இதே ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கபோட்டானாசனான்னு ஒரு ஆசனம் இருக்குது, கருடாசனான்னு ஒரு ஆசனம் இருக்குது. இந்த ரெண்டும் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். லேடிஸ் அந்த கன்சீவிங் இம்பார்ட்டன்ஸ் இன்ஃபர்டிலிட்டி எல்லாத்துக்கும் பாதகஸ்தாசன் ஒரு அற்புதமான ஆசன், பர்வட்டான் ஆசன், சிரசாசனம் யாரெல்லாம் செய்ய முடியலையோ இது செஞ்சால் போதும். அதனுடைய பலன், சிரசாசனத்தினுடைய பலன் இந்த ஒரு ஆசனாவுக்கே கிடைக்கும். ஹாலாசன் நாள் முழுக்க லேசியாகவே இருக்க மாட்டீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க இந்த ஒரு ஆசனம் செஞ்சால். நெக்ஸ்ட் தனுராசன் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், புஜங்காசன் தனுராசன் சலபாசன். எவ்வளவோ விமன் டிசார்டர்ஸ் இருக்குது, ரெகுலராக இந்த இந்த மூணும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். உஷ்டாசன் எல்லா சிஸ்டத்தையும் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு முக்கியமான ஆசன். 9 விதமான சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு சயின்ஸில் படிச்சிருப்போம். அதை ஆக்டிவேட் பண்ணுற ஒரே ஆசன் இந்த ஆசன். நவாசன் கட் ஏரியா அப்படிங்கிற இந்த வயிற்று பகுதி. இப்போ இன்னைக்கு கூட நேற்று பேப்பரில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த இம்யூனிட்டி பவர் ரிலேட்டட் டு திஸ் ஸ்டமக் ஏரியா அப்படிங்கிறான். உங்களுக்கு வியாதிகள் ஏன் வருது? இம்யூனிட்டி பவர் இல்லாதனால வருது. ஏன் இம்யூனிட்டி பவர் இல்லை? வயிற்று பகுதியில் ஏதோ பிரச்சனை. அதையெல்லாம் போக்குவதற்கு யோகி ப்ராக்டிஸ் வேணும். அர்த்தமச்சேந்திராசனா பெஸ்ட்டு ட்விஸ்டிங் ஆசனா, பச்சுமோட்டான் ஆசனா பெஸ்ட்டு சீட்டட் ஆசனா, சசாங்காசன் ஒரு அற்புதமான ஆசனம் இது. அரை மணி நேரம் பாருங்கள், தூக்கம் வரலன்னா இதை கொஞ்சம் நேரம் செய்யுங்க, ஒரு 2 to 3 minutes பண்ணுங்கள், அப்புறம் படுங்க, எப்போ தூங்குனீங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி பெனிஃபிட்டான ஆசனம். நெக்ஸ்ட் பதகோணாசன் பெஸ்ட்டு ஃபார் விமன், நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது. நெக்ஸ்ட் ஸோ கபாலபாத்தி, பஸ்ரிகா, நாடி சோதனா, மெடிடேஷன். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் மாறக்கூடாது. ஆசனங்களுக்கு 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஆசனத்துக்கு 20 நிமிஷம், பிரணாயமாவுக்கு 20 நிமிஷம், மெடிடேஷனுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்போ குவாலிட்டி மட்டும், குவான்டிட்டி மட்டும் இல்லை, லாஞ்சிவிட்டி நீண்ட நாட்கள் மட்டும் வாழ மாட்டீங்க, குவாலிட்டியோடு வாழ்வீங்கிறது தான் முக்கியம். மெயினாக இந்த கான்செப்டை நீங்கள் பார்க்கணும். இது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் லைஃப் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வீக் இருந்தால் மாட்டிக்குவோம். அதாவது டயட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 97% டயட் வந்து யூஸ்லெஸ் டயட்டு, மீதி 3%ல தான் சாப்பிட்றோம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 83% வியாதிகள் எதனால் வருதுன்னா டயட்டால் தான். எக்ஸசைஸ் செய்யாதது கூட அடுத்தது தான். அப்போ அந்தளவுக்கு டயட் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அப்படி ஏன் வந்து இப்போ காலையில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் காலையில் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு. அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன் நிறையா லேடிஸ் மார்னிங் சாப்பிட்றது இல்லை போட்டிருக்கு, மத்தியானம் தான் சாப்பிட்றாங்க. மார்னிங் கண்டிப்பாக எடுத்துக்கணும். த பாடி இஸ் மோர் ரிசப்டிவ் இன் த மார்னிங். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் நேற்று பேப்பர் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் நெஸ் ஈட்டிங் அப்படிங்கிறான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை அனுபவித்து சாப்பிட்ணுங்கிறான். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது,
டிவியில் அந்த நியூஸை கேட்டுக்கிட்டே நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பாடுன்னா சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்கும். அதுதான் புத்தர் சொல்கிறாரு, ஒரு கவளம் நீங்கள் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா 30 தடவை உங்கள் வாய்க்குள்ளேயே சவைக்கணும், அதாவது மெல்லணும், அப்புறம்தான் முழுங்கணும் அப்படிங்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட், ஸோ மெனி பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். ஸோ யோகா இஸ் த ரிதம் ஆஃப் த பாடி, த மெலோடி ஆஃப் த மைண்ட், த ஹார்மோனி ஆஃப் த சோல், கிரியேட்டிங் த சிம்பனி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஐயங்கார் சொல்கிறாரு. ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை. ஏன் தெய்வீகம் டிவினிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ எனக்கு எல்லா விதமான வியாதிகளும் இருந்தால் எனக்கு பாதுகாப்பு 4 சென்டிமீட்டர் தான், இவ்வளவு தான் எனக்கு பாதுகாப்பு. இதை நான் தாண்டினா எப்போ வேணாலும் செத்து போயிடுவேன், அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்குவேன், ஏதாவது ஒன்று நடக்கும். என் பாடி இம்ப்யூராக இருந்தால், அதே நான் ரெகுலர் யோகிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் 44 அடிக்கு என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. 44 அடி சுற்றளவில் எதுவும் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் பாலன் மாதிரி ஒரு தெய்வீகமான குணத்தோடு இருந்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த நேர்மை, நியாயம், அந்த குறிக்கோள்கள், கொள்கை அவ்வளோ கூட இருக்கார் பாலன் அப்படின்னு அர்த்தம். இப்போ புத்தருக்கோ ஜீசஸுக்கோ அந்த கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அவங்களுக்கு டிவினிட்டி இருக்கும், தேஜஸ் இருக்கும். அப்போ அந்த விதமான தேஜஸ் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள், அது சிந்தனையின் ஆற்றல். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது பண்பின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். யோகா செய்ய நேரம் ஒதுக்குங்கள், அது வாழ்வின் ரகசியம் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நான் வந்து சாரோட செஷன் எப்படி இருக்குன்ற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருந்தேன், பட் அது எல்லாமே பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் நல்ல ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம சாருக்கு வந்து கொடுத்தே தீரணும். இன்றைக்கி வந்து யோகாத்ஸவோட கவுண்ட் டவுன் ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம என்சிவி ஆர்கனைஸ் பண்ண இந்த டே, இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுற அந்த செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு நல்ல தொடக்கம். நம்ம வந்து புக்கு நிறைய படிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும் ஆனால் டைம் இருக்காது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவர் படித்து ஸ்லைடாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டாரு. ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருந்தது எனக்கு, நல்ல தகவல் களஞ்சியமாக இருந்தது இல்லைங்களா இந்த செஷன். நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிந்தது, ஆனால் நம்ம எவ்வளோ ரெக்லெஸ்ஸாக இருக்கோம் அந்த விஷயத்தில் அப்படிங்கிற புரிதல் கூட நம்மளுக்கு இதில் கிடச்சிருந்தது. ஃபஸ்ட்டு அவர் வந்து செஷன், நான் ஒரு 5 நிமிஷம் சார் செஷனுக்கு என்னடா இன்னும் சாரோட அந்த நிச் டச்சே வரலையேன்னு நான் ரொம்ப ஏங்கிட்டேன். கடைசியில் அந்த டோனுக்கு வந்த உடனே ஐ எம் வெரி ஹாப்பி. அப்போ தான் ஒரு கம்ப்ளீஷன் வருது சார், நம்மளுக்கு பழகிடுச்சு பாருங்களேன். நம்மளுக்கு சார் சொன்ன மாதிரி பலன் எதுவும் எதிர்பார்க்காமல் நம்ம உழைப்பை மட்டுமே போட்டுட்டு போனோம்னா அது தாளம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி வந்தால் கூட முடிவு வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட தான் ஃபோக்கஸ்டாக வந்து சேர்ந்துடும். நாம் அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை, செகண்ட் தாட்ஸ் எதுக்குமே அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஹேபிட் நம்ம டெவலப் பண்ணிக்கிறதோ இல்லை நாம் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாவோ இந்த அப்ரோச் வந்து வெரி ஐடியலிஸ்டிக் அப்ரோச் அது. அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு தான் ஆரம்பித்தார், அது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்சிவி டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன ஒரு அப்ரிஷியேட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் நிறைய பேர் பின்னாடி இருப்பாங்க, பாலன் சார்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் இல்லைங்களா. இப்போ ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும்ல, ஒரு ஹீரோயின் வந்து பேசணும், ஒரு அழகான முகம் வரணும், இல்லை அதுக்கேற்ற ஒரு இது கேரி பண்ணணும். அது என்சிவிக்கு அப்படி நம்ம பாலன் சார் கிடச்சிருக்காரு. அவருடைய ஃபேஸ் வேல்யூக்கு ஒரு ஃபேன் குரூப் இருக்காங்க, அவருடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு ஃபேன் குரூப் இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட ஃபேன் குரூப்ஸோட கலவை தான் வந்து என்சிவியில் உள்ள உட்காந்துருக்கிற டீம் நாங்கள் எல்லாருமே. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து, வை ஆர் வி ஸோ அட்ராக்டட் டு தட் ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து எங்களுக்கு நான் அவருக்கு செல்லமாக ஒரு பட்ட பேர் நானே கொடுத்துருக்கேன் நிறைய ப்ரோக்ராம்ஸில், பிதா மகர்ன்னு சொல்வேன் நான் இளங்கோவன் சாரை. ஏன்னா எங்கள் எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நாங்கள் பாலன்ஸ் சாரை பார்த்தோம்னா பாலன்ஸ் சார் திரும்பி அவரை மட்டும்தான் பார்ப்பார், அங்கேருந்து தான் எனர்ஜி வந்து டவுன் ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம் எங்களுக்கு. ஸோ அவருடைய விஷனரியை தான் இன்றைக்கி பாலன்ஸ் சார் மூலமாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி என்சிவி வந்து ஒரு ரெக்கக்னைசபிள் ஒரு ஈவெண்ட்டை நம்ம இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அது கூட ஒரு 11th hour டக் டக் டக்குன்னு பண்ணதில் இவ்வளோ பேரும் வந்து உட்காந்துருக்கீங்க, பொறுமையாக அதை வந்து அனுபவித்து யூஆர் என்ஜாயிங் எவ்ரி மினிட் ஆஃப் இட்.
ஆல் கிரெடிட்ஸ் டு இளங்கோவன் சார். அங்கேருந்து நம்மளுக்கு டவுன் ஃப்ளோ ஆகிற அந்த எனர்ஜி, அது போக நம்மளுக்கு யோகான்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, அதை சார்ந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு சில தகவல்கள் வந்து ரொம்ப உபயோகமாக சொன்னார். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, சாதாரணமாக நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து எவ்வளோ முக்கியமானது, நம்ம அதை எவ்வளோ வந்து ரொம்ப ரெக்லஸ் அப்ரோச்சில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு வந்து நம்ம அவருக்கு எவ்வளோ வாட்டி கைத்தட்டினாலுமே வந்து அது கம்மி தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி ஒரு அழகான செஷன் எங்களுக்கு வழங்கினதுக்கு சார் ரொம்ப தேங்க்யூ சார். எங்கள் சார்பில் எல்லா சார்பிலையும் மறுபடியும் ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எப்பவும் போல் உங்களுடைய நிச் டச், அது ஒரு ஜாக், அது ஒரு அப்படியே ஒரு சிரிப்பு மயமாக அதை எடுத்துகிட்டு வந்துடுவார், ஒரு கதையோட சின்ன கதைகளத்தோடு வந்துடும் அது நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி யூஷுவல் செஷன் எங்களுக்கு அது வந்துருச்சு சார், ஃபினிஷிங் டச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், யோகா வந்து இனிமேல் பண்ண போகிறோம், நம்ம மார்னிங் வேறு ஒரு ப்ராமிஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது தொடர்ந்து இப்போ வேறு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்.